மீராமித்தோன் சாதாரணமாக தன் நண்பரிடம் பேசிய ஆடியோவை வைத்து தவறாக புகார் அளித்துள்ளதாக மீரா தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் மிஸ் சவுத் இந்தியா மிஸ் தமிழ்நாடு போன்ற பல பட்டங்களை வென்றவர் மித்தோன் சமீபத்தில் பல்வேறு காரணங்களால் இவர் நடத்துவதாக இருந்த மிஸ் தமிழ்நாடு தீவா அழகி போட்டியை நடத்த முடியாமல் போனது இதற்கு கொச்சியைச் சேர்ந்த ஜோ மைக்கேல் என்பவர்தான் காரணம் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் மீரா இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய ஜோ மைக்கேல் தரப்பினர் மிஸ் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நடத்த உதவி கோரி மீராமித்துன் ஜோ கிட்ட வந்தாங்க அதுக்கு ஒத்துக்கிட்ட ஜோ நிகழ்ச்சியுடைய மொத்த பட்ஜெட்ல இருபத்தஞ்சு சதவிகிதத்தை தன்னுடைய நிறுவனத்துக்கு ஊதியமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு ஆனா கடைசியா ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பெரிய நட்சத்திரங்களோட செல்பி எடுத்துக்கிட்டு மாடல்களை ஏமாத்திட்டு வராங்க மீராமித்துன் மேல கொடுக்கப்பட்ட புகாரின் பேர்ல விசாரணைக்கு ஆஜராக போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பினாங்க ஆனா அவங்க ஆஜராக கூடி சீக்கிரம் அவங்க கைது செய்யப்படும் போது உண்மை எல்லாமே வெளியே வரும் என்று கூறினர் இந்நிலையில் ஜோ மைக்கேலை மிரட்டும் தொணியில் மீரா பேசியுள்ள ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி உள்ளது மீரா பேசியுள்ள ஆடியோவில் என்ன பண்ணி வச்சிருக்கான் ஜோ மைக்கேல் என பத்தி தப்பா பேசிருக்கான் அவனை ஆள வச்சு தூக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியல அவன் கை கால உடைச்சு ஆறு மாசம் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கணும் என கோபமாக பேசியுள்ளார் இதனால் மீரா மீது அவதூறாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளார்கள் இது குறித்து மீராமி தூனின் வழக்கறிஞர் ஸ்ரீதரிடம் பேசினோம் இது ரொம்ப சாதாரணமான ஒரு உரையாடல் ரெண்டு குற்றமாகும் சாதாரணமா பேசும் போது பல பேர் சொல்றாங்க வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் தானே குற்றவாளி ஆவாங்க மீராவை மட்டும் குறை சொல்றது எப்படி சரியாகும் வெறும் ஆடியோவை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வழக்கு பதிவு பண்ண முடியும் அப்படி பார்த்தா நாளொன்னுக்கு ஆயிரம் ஆடியோ வெளியாகுது அதுக்காக எல்லார் மேலயும் வழக்கு போட முடியுமா ஜோ மைக்கேலுக்கு பின்னாடி ஆல் இந்தியா லெவல்ல ஃபேஷன் ஷோ நடத்துறவங்க இருக்காங்க அவங்களுக்கு போட்டியா வேற யாரையும் துறைக்குள்ள நுழைய விட மாட்டாங்க அதையும் மீறி பண்ணாங்கன்னா முதல்ல எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறது மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிகழ்ச்சியா நடக்க விடாம பண்ணிடுவாங்க எதிர்த்து கேட்டா நாங்க எந்த மாடலையும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு மிரட்டுவாங்க அவங்களோட சேர்ந்தவர் தான் ஜோ மைக்கேலோ மாடலா இருக்கிற பெண் நடிகையானா கூட இவங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் பணம் கொடுக்கணும் மாடல்களுக்கான கால்ஷீட் போன்ற எல்லாத்தையும் இவங்களே பாத்துக்குவாங்க மூணு படங்களுக்கு மேலதான் அந்த பெண்ண தனியாவே சம்பாதிக்க விடுவாங்க அதுக்கு ஒத்துக்கலனா சினிமாவில இருந்தே அமிச்சிடுவாங்க இது எல்லாத்துக்கும் மீரா ஒத்துக்கல அதனால தான் இப்படி குற்றம் சுமத்துறாங்க ஆடியோ தொடர்பா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கறதால அந்த ஆடியோவை ஆய்வு பண்றதுக்காக அமிச்சதுக்கு அப்புறமா தான் நடவடிக்கையை எடுப்பாங்க கொலை மிரட்டல் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்படல இது சாதாரணமான ஒரு உரையாடல் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ ரொம்ப பழசு அப்பவே ஆடியோவை இணையதளத்துல விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க மீரா மேல தப்பு இருந்திருந்ததுன்னா அடுத்த நாளே ஆடியோவை வெளியே விட்டுருக்கணும் ஏன் அப்படி பண்ணல இது ஒரு தவறான குற்றச்சாட்டு என கொந்தளிப்போடு கூறி முடித்தார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெலக்கானையும் கிளிக் செய்யுங்கள்